ஓம் தத்புருட்ராய வித்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா ஓம் ஆதித்யஜஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். ராஜயோக தினப்பல நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏழு பனிரெண்டு 2021 பிலவ வருடம் கார்த்திகை மாதம் 21 தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி திருதியை காலை 7:15 பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் பூராடம். காலை 7:06 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை, ராகு காலம் மாலை 3:00 to 4:30 வரை, யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரை, குளிகை காலம் மதியம் 12:00 to 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை. சதுர்த்தி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7 விதி எண் 6 பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேச ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சூட்சமத்தோடு செயல்பட்டு சுபிட்சங்கள் பெறக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பிதாவளி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் லாபங்கள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முன் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுப்பிரமணிய சுவாமி. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வசதி வாய்ப்புகளும் வாழ்க்கை தரமும் உயரக்கூடிய அற்புதமான நாள். சாதாரண வாழ்க்கையில் உள்ளவங்க வந்து பார்த்தா நடுத்தர வாழ்க்கைக்கு வரலாம். நடுத்தர வாழ்க்கையில் உள்ளவங்க உயர்தர வாழ்க்கைக்கு மேல்தட்டு மக்களுக்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் தில்லை நடராஜர். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அச்சங்கள் விலகி அம்சங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பிதாவழி உறவுகள் மூலமாக பெருமைகள் அதிகரிக்கும். தாயார் வழி உறவுகள் மூலமாக தகுதிகள் மிகுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பதவியில் உள்ளவங்க பக்குவமாக செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் படிக்காசு விநாயகர். கடக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். கஷ்டமான காரியங்கள் கூட அதிர்ஷ்டமான காரியங்களாக, அதிர்ஷ்டமான நிகழ்வுகளாக, அதிர்ஷ்டமான வரவுகளாக மாறக்கூடும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உங்களுடைய சுய கௌரவ விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வள்ளலார். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஆத்ம திருப்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். உங்களுடைய ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு முழு சாதகமா இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும். ஏற்கனவே அரசியலில் உள்ளவர்களுக்கு உயர்மட்ட பதவி கிடைக்கக்கூடிய ஒய்யாரமான சூழல் அரங்கேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பணம் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பட்டீஸ்வரர். கன்னி ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சிநேகத்தின் மூலமாக, அதாவது நண்பர்கள் மூலமாக நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் இருக்கிறதுனால வீட்டுல பெரியவங்க அல்லது பெத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல்நிலை கோளாறுகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெறுப்பை தவிர்த்து செயல்படுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஈச்சனாரி விநாயக பெருமாள். துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மிக மிக மேன்மைகளை சந்திக்கக்கூடிய, நன்மையான அனுபவங்களை சந்திக்கக்கூடிய உண்மையான சூழல்கள் இன்றைய நாளில் அதிகரிக்கும். பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷ சூழல்களும் சங்கோஜம் இல்லாத மிகப்பெரிய அமைப்புகளும் இன்றைய நாளில் உருவாகும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய எண்ணங்கள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 5 முகம் கொண்ட குத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திரௌபதி அம்மன். விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு மன அழுத்தமும் ரண வேதனையும் விலகக்கூடிய மகத்தான நாள். அதாவது எவ்வளவோ மன அழுத்தம், எவ்வளவோ எதிர்பார்ப்பு இருந்து அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே ஓரளவாவது நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும்.
உடல் ரீதியான வகையில் நோய் தொந்தரவு ஏற்பட்டு அதில் ரணவேதனை இருக்கும் இல்லையா, அந்த ரணவேதனை விலகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாம இருக்கிறது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மருதமலை ஆண்டவர். தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு அதிகார பதவியும் அடிமனதில் திருப்தியும் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் ஜென்ம ராசியிலேயே இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. அதுவும் சுப கிரகம் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நல்ல நல்ல அதிகாரம் வந்துட்டு இருக்கும். உங்களுடைய மனசுல வந்து திருப்தி, யாரெல்லாம் கேவலமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி பெருமையான வாழ்க்கை அமைகிறதுனால மிகப்பெரிய திருப்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பசு நெய்யும் பலா பழமும் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கோணியம்மன். மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் பொருத்தமாக கிடைக்கக்கூடிய திருத்தமான நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு பாக்கியாதிபதி புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் கமிஷன் சம்பந்தப்பட்ட தரகு போன்ற தொழில்துறையில் இருந்தாலும் அதில் லாபம் என்ற விஷயத்தை மிக மிக நேர்த்தியாக சம்பாதிக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரண காரியங்களில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அமரலிங்கேஸ்வரர். கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பொருத்தமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் ஆரம்பமாகுது. ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். திருமண வயசை கடந்தவர்களுக்கும் மறுமணத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறவங்களுக்கும் நல்ல திருமணம் அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் உறுதியாகுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பைரவர் வாகனமாகிய அதாவது நாய் போன்ற சீவராசிகளுக்கு உணவு தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சுக்கர பகவான். மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய நாளாகவும் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட பற்றாக்குறைகள் நீங்கி எட்டாக்கனி கிடைக்கக்கூடிய நாளாகவும் லாபம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கோபம் இல்லாமல் திருப்தி அடையக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அதிகபட்ச ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் கலியுக வரதராஜ பெருமாள். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான கோச்சார ரீதியாக தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செஞ்சும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்தவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்திச்ச உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.